ஊக்கத்தொகை குறைப்பு, பணிநேரம் அதிகரிப்பு உள்ளிட்ட புதிய ஊதிய கொள்கையை கைவிட வேண்டும் என்று கோரி 5வது நாளாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வரும் ஸ்விக்கி ஊழியர்கள் சென்னையிலிருந்து பெங்களூருவில் உள்ள அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை நோக்கி நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், இந்த ஸ்விக்கி ஊழியர்களுடைய முக்கியமான பிரதான கோரிக்கைகள் அப்படின்னா என்ன? ஸ்விக்கி பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுகிறார்கள். கடந்த 5 நாட்களாக இந்த வேலை நிறுத்தமானது நடைபெற்று வந்தது. தற்போது இந்த ஸ்விக்கி நிறுவனமான இந்த தலைமையகம் இருக்கக்கூடிய பெங்களூரு நோக்கி நடைப்பயணமானது மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த வாரம் ஸ்விக்கியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஊதியம் மற்றும் கால நேரமானது மாற்றப்பட்டது. இதனை கண்டித்துதான் இந்த போராட்டமானது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. தற்போது ஏராளமான ஊழியர்கள் இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சாலை வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னை பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்விக்கியின் தலைமை இடத்திற்கு செல்வதற்காக இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவளது முக்கிய கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால், ஸ்விக்கியில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் ஏற்கனவே இருந்த அந்த கால நேரம், ஊதியம் உள்ளிட்டவற்றை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனால்தான் தற்போது இந்த நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 4 தினங்களாக நுங்கம்பாக்கத்தில் போராடி கொண்டிருந்த இந்த ஊழியர் தற்போது இந்த தலைமையிடத்திற்கு இந்த தகவலை கொண்டு செல்ல வேண்டும், தங்கள் போராட்டம் வெளியே வர வேண்டும் என்பதன் காரணமாக இந்த சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபயணம் மேற்கொண்டு பெங்களூர் வரை செல்வதற்காக 200க்கும் மேற்பட்டோர் தற்போது திரண்டு இந்த சாலை வழியாக நடந்து சென்று வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.